இதோடு இன்றைக்கு வடக்கிலே எழுந்திருக்கிற மிக பிரதானமான சவால் போதைப்பொருள் பாவனை. இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே COVID-19 முன்னதாக வன்முறை தவிர்ப்போம், போதை ஒழிப்போம் என்கின்ற துணைப்பொருளிலே பலவிதமான வேலைத்திட்டங்களை நடத்தியிருந்தோம், விழிப்புணர்வு செய்கைகளை செய்திருந்தோம். அதனை உடனடியாக திரும்பவும் ஆரம்பிக்கிறோம். இந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறோம். அதே போல் புனர்வாழ்வு அளிக்கிறவர்களோடு, அது சம்பந்தமான உதவிகள் தேவைப்படுகிறவர்களோடு சேர்ந்து செயற்படுவோம். யாழ் மாநகர சபை ஒரு புனர்வாழ்வு மையத்தை ஏற்படுத்தப் போவதாக நேற்றைய தினம் மாநகர முதல்வர் அறிவித்திருக்கிறார். மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இந்த விழிப்புணர்வு என்பது மிக குறைந்த வயதிலேயே பாடசாலை சிறுவர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்குகள், வீதி நாடகங்கள் போன்றவற்றை செய்து இந்த பிரச்சனைக்குள்ளே இளையவர்கள் சிக்கிவிடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மிக தீவிரமாக எடுக்க இருக்கிறோம். சட்டத்தை அமுல்படுத்துகிறவர்கள் விசேடமாக இதிலே அவதானமாக இருக்க வேண்டும். என்றால் பல இடங்களிலே இந்த போதைப் பொருள் கொண்டுவரப்படுவது அவர்களுடைய அனுசரணையோடு என்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது. ஆகவே விசேட ஆட்களை இதற்கென்று நியமித்து இந்த போதைப் பொருள் பாவனையை தடுப்பதற்கான நடவடிக்கையை அரசும் அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோருகிறேன்.